வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாக்பூரில் 75,000 கோடி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வாரணாசியில் உள்ள பாரதியார் வாழ்ந்த புதுப்பிக்கப்பட்ட நினைவு இல்லத்தை காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். திருமலை திருப்பதி ஏழுமலையான் சுவாமியை சுலபமாக தரிசிக்க 300 ரூபாய் தரிசன டிக்கெட்களை வருகின்ற 16 மற்றும் 31 தேதிகளில் காலை 9 மணிக்கு தேவஸ்தான இணையதளத்தில் வெளியிடப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கோவாவில் 2வது சர்வதேச விமான நிலையத்தை மோபாவில் இன்று திறந்து வைக்கிறார். பூண்டி ஏரியிலிருந்து 10,000 கன அடி உபரி நீர் திறக்கப்படுவதால் கொசஸ்தலை கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை 1-2 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது பிரான்ஸ் அணி. கொடைக்கானலில் 2வது நாளாக சுற்றுலா செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மாண்டாஸ் புயலால் ஏற்பட்ட சேத விவரங்களை கணக்கெடுத்த பின் நிவாரணம் அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5-7 மாதங்களில் பிஎஸ்என்எல் 5G சேவை தொடங்கப்படுவதாக அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார். இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பதவிக்கு பிடி உஷா அவர்கள் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாத நிலையில் அவர் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டார். தமிழகத்தில் இன்று ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி முதல் தற்போது வரை சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு 125 கோடி ரூபாய் வருமானம் கிடைத்துள்ளதாக தேவஸ்தானம் போர்டு தலைவர் அனந்தகோபன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கடல் அரிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்ட பிள்ளைச்சாவடியில் 14 கோடி ரூபாயில் தூண்டில் வலை அமைக்கும் பணி இன்று தொடங்க உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். மாண்டாஸ் புயல் பாதிப்பு ஏற்பட்ட இடங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் அங்கு உதவிகளும் வழங்கினார். தமிழக அரசு பள்ளிகளில் 1 முதல் 3ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2ஆம் பருவ தேர்வு டிசம்பர் 13ஆம் தேதி தொடங்குவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மாண்டாஸ் புயலால் படகுகள் வீடுகளை இழந்த மீனவர்களுக்கு அரசே வீடுகளை கட்டித்தரவும் படகுகளை சீரமைத்து தரவும் முன்வர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். இன்று இமாச்சல பிரதேச மாநில முதலமைச்சராக சுக்விந்தர் சிங் சுகு அவர்கள் பதவியேற்க உள்ளார். மாண்டாஸ் புயல் தாக்கத்தால் 3,45,00,000 ரூபாய்க்கான பொருட்கள் சேதமானதாக மெட்ரோ நிர்வாகம் தகவல் அளித்துள்ளது. மக்கள் நீதி மையத்திலிருந்து விலகிய அருணாச்சலம் அவர்கள் மீண்டும் அக்கட்சியில் இணைந்தார். வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் பகுதியில் 13ஆம் தேதி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகிறது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஏர்டெல் 5G+ நெட்ஒர்க் 4G விட 20-30 மடங்கு வேகம் அதிகம் இருக்கும் என இதுகுறித்து டெமோ காட்சிகள் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகம் முழுவதும் 205 நிவாரண மையங்களில் 9,280 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பையில் முதல் காலிறுதியில் பிரேசிலை வீழ்த்து குரோசியா அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் அவர்கள் அண்ணாமலை அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். மதுரை சீரடி இடையே பாரத் கௌரவ் ரயில் வருகின்ற டிசம்பர் 24ஆம் தேதி இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. கடல் அரிப்பை தடுக்கும் வகையில் புதுச்சேரி பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கிடப்பட்டுள்ளதாக முதல்வர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 64 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 40,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 73 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.